லியோ படத்தோட ஷூட்டிங் காஷ்மீர்ல போயிட்டு இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடும் குளிரையும் பொருட்படுத்தாம ரொம்ப விறுவிறுப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. லியோ படத்தோட டைட்டில் ப்ரோமோ வந்ததுல இருந்தே இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் படமா இல்ல லோகே சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வருமானு பல பேர் பலவிதமா டிகோட் பண்ணிட்டு வராங்க. பலருமே சொல்றது கண்டிப்பா லியோ படம் எல்சியூல தான் வரும் அப்படிங்கிறது தான். இந்த நிலையில அதை இன்னும் உறுதியாக்குற விதமா ஒரு போட்டோ சோசியல் மீடியால காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு. லியோ படத்துல டயலாக் ரைட்டரா ரத்தனகுமார் ஒர்க் பண்றாரு. அவர் காஷ்மீர் ஷூட்டிங்ல இருந்து ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. கையில சன்கிளாஸோட லென்ஸ் மட்டும் வச்சிருக்காரு. அந்த போட்டோ கேப்ஷன்ல நெவர் சே டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த போஸ்டர் பார்த்த பலரும் இது என்ன விக்ரம் படத்தோட சந்தனம் கிளாஸ் மாதிரி இருக்கு, விஜய் சேதுபதியும் லியோ படத்துல நடிக்கிறாரா, அப்ப லியோ படம் எல்சியூல தான் வருதான்னு பேசிட்டு வராங்க. இன்னும் டீப்பா போய் சிலர் விக்ரம் படத்துல சந்தனம் கேரக்டர் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனா அதை ரொம்ப கிளியரா காட்டியிருக்க மாட்டாங்க. சோ சந்தனம் லியோ படத்துல வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா லியோ விக்ரம் படத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையா இருக்கலாம்னு பேசிட்டு வராங்க. ஆல்ரெடி மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி பவானியா கலக்கி இருந்தாரு. நிறைய பேருக்கு விஜய் மற்றும் விஜய் சேதுபதியோட காம்போ பிடிச்சிருந்துச்சு. லியோ படத்திலயும் விஜய் சேதுபதி நடிச்சா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். பட் லோகேஷ் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லியோ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்சனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.